Hi guys, welcome back to yet another video of Cricket Talks Tamil and Nanum Keliye PJ. So hi guys, hi everyone, welcome. So in the video we will talk about thumbnail. So WCC3 NPL 2022 update la irukku oru sila hidden details na paathathu maybe idha neenga paathukalam illa paakaavum irkalam so paakama irundinga marakama idha paathu therinjukanga so neenga paakada vishayatha pathi paakonu appadina marakama indha video fulla skip pannama paarenga okay so na paatha vishayangala pathi ungalku mode share panna poren so first thing enna appdin pathina NPL 2022 kondu oru special a oru new intro onto create pannirukanga so indha new intro onto pathina eppadi irukna onto oru grand a irukku appadina oru grand opening அப்படினு சொல்லுவாங்க பாத்தீங்க சோ அந்த மாதிரி ரொம்ப 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 கிராண்டாவே இருக்கு சோ சூப்பராவே இருக்கு சோ அந்த grand opening என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம IPL ல இருக்க கூடிய 10 டீம் அதாவது IPL ல 10 டீம் இருக்க பாத்தீங்க நம்ம NPL 2022 10 டீம்ஸ் இருக்குது சோ அந்த 10 டீம் வந்து அப்படியே வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க and 10 டீம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது சூப்பரா இருக்கு and 10 டீம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே NPL 2022 அப்படினு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் இறக்குறாங்க அதுக்கு அப்புறம் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே வந்து மொத்த 10 டீம் சேர்த்து காட்டுறாங்க and அதோட இன்ட்ரோ முடியுது சோ இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ இதுதான் பொசிஷன் அவுட் நோட்டீஸ் பண்ணி நிறைய பேர் பாத்திருப்பீங்க நீங்களும் வந்து பாத்திருப்பீங்க NPL அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா NPL அன்லாக் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ட்ரோ உங்களுக்கு வந்திருக்கும் சோ இது வந்து ஒரு விஷயம் நான் பார்த்தேன் and இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா NPL 2022 ல புதுசா 2 டீம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க சோ லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் வந்து நம்ம IPL ஆட் ஆயிருக்கு சோ அதே மாதிரி நம்ம NPL ல என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா லக்னோ லியோபார்ட்ஸ் அப்படிங்கற நேம்ல வந்து லக்னோ டீம் ஆட் பண்ணிருக்காங்க and அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து IPL 2022 ல ஆட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி NPL 2022 ல வந்து குஜராத் ஜெயன்ட்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து குஜராத் டீம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ இது இன்னொரு விஷயம் சோ இதையும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்டீஸ் பண்ணலாம் பாத்துக்கங்க and அடுத்த விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த IPL ஷெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த IPL ஷெட்யூல் வந்துட்டு ரியல் IPL ஷெட்யூல் எப்படி இருக்குதோ இதே மாதிரி தான் வந்துட்டு NPL 2022 கொண்டு வந்தாங்க அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா CSK வந்துட்டு IPLல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு KKR கூட தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி KKR கூட வந்துட்டு ஷெட்யூல் கொண்டு வந்துருக்காங்க பட் செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கூட நம்ம ப்ளே பண்ணல பட் இருந்தாலும் பஞ்சாப் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் ஷெட்யூல் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா CSK வந்துட்டு KKR கூட 2 மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி CSK KKR கூட 2 மேட்ச் இருக்குது பஞ்சாப் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணுவோம் அதே மாதிரி பஞ்சாப் கூடயும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்கும் அண்ட் பெங்களூர் கூட வந்துட்டு நம்ம 2 மேட்ச் ப்ளே பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம அண்ட் பெங்களூர் வந்துட்டு ஒரே குரூப்பில் இருக்கிற காரணத்தினால 2 மேட்ச் ப்ளே பண்ணுவோம் அதே மாதிரி இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மும்பை கூட வந்துட்டு நம்ம ஒரு மேட்ச் மட்டும் தான் இந்த IPL சீசன் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்குது குஜராத் கூட 2 மேட்ச் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்குவாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ரியலிஸ்டிக்காக அதாவது ஒரிஜினல் ஸ்குவாட் எப்படி ஐ மீன் ஒரிஜினல் ஷெட்யூல் எப்படி வந்திருக்கும் IPL 2022 அது அப்படியே வந்துட்டு ஒரு 100% ரெப்ளிகேட் பண்ணால் வந்துட்டு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 60 to 80% வந்துட்டு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம NPL 2022 ஸோ ஒரு சூப்பராகவே இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்துட்டு ஓவரால் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நியர்லி வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது நான் நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு ஸோ நியர்லி வந்துட்டு 100% ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு 50 to 80% வந்துட்டு ரியலிஸ்டிக்காக அதாவது அதே ஸ்குவாட் அதே மீன் அதே ஷெட்யூல் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சா அப்படி தெரியல ஸோ இல்லைனா நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணும் and அடுத்த விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த IPL 2022 ல வந்து ஐ மீன் இந்த NPL 2022 ல என்ன பண்ணிருக்காங்க அப்படினா எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீயா ப்ரீமியம் ஜெர்சி கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு NPL 2020 இருக்கட்டும் NPL 2021 இருக்கட்டும் ஸோ அதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு டீம் அதாவது நம்ம ப்ளே பண்ணுற டீமுக்கு வந்துட்டு நார்மல் ஜெர்சி வரும் அண்ட் நமக்கு வரக்கூடிய ஆப்போனண்ட் வந்துட்டு ப்ரீமியம் ஜெர்சி யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் ஜெர்சி யூஸ் பண்ணணும் நம்ம வந்துட்டு பை பண்ணி அதை ப்ரீமியம் ஜெர்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருந்துச்சு பட் இந்த NPL 2022 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ ஜெர்சிங்க அதாவது வந்துட்டு எந்த டீம் நீங்கள் வந்துட்டு NPL 2022 அன்லாக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ப்ரீமியம் ஜெர்சி கொடுத்துட்றாங்க ஸோ பார்த்தீங்களா இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஜெர்சி தான் இந்த சீசன் வந்துட்டு ஒன்லி 1 ஜெர்சி தான் எல்லா டீமுக்கும் வந்துட்டு அதுவும் ப்ரீமியம் ஜெர்சி சூப்பராக இருக்குது ஒரு நார்மல் ஜெர்சி இல்லாமல் ஒரு ப்ரீமியம் ஜெர்சி கொடுத்துருவாங்க பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கவே அற்புதமாக இருக்குது சென்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேமோஃப்ளெக்ஸ் போட்டு ஒரு மாதிரி வேறு லெவலாக இருக்குது அண்ட் பஞ்சாப் கொண்டு இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ப்ரீவியஸ் இதில் வந்துட்டு பியூர் ஒயிட்டில் இருந்து இது வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ஒயிட்டாக மாற்றிருக்காங்க அண்ட் டெல்லி இது வந்துட்டு அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹைதராபாத் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு காலத்தில் ஹைதராபாத் டீம் வந்துட்டு இந்த மாதிரி ஜெர்சி வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து ராஜஸ்தான் டீம் வந்துட்டு லாஸ்ட் சீசனில் வந்துட்டு எப்படி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொல்கட்டாக்கு வந்துட்டு அப்படியே ரியலிஸ்டிக்காக இந்த சீசன் என்ன ஜெர்சி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்துட்டு கொண்டு வந்துருக்காங்க நம்ம கொல்கட்டா டீமுக்கு வந்துட்டு அண்ட் மும்பைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரீவியஸ் சீசனில் வந்துட்டு NPL எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க அண்ட் 2 புது டீம்ஸ் குஜராத் அண்ட் லக்னோட டீம் எப்படி இருக்க போது அப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ குஜராத் வந்துட்டு என்ன வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதாவது வந்துட்டு இது வந்துட்டு பழைய சன்ரைசர்ஸோட ஜெர்சியாக இருந்தாலும் பட் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் கேகேஆரோட ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த ஜெர்சி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ குஜராத்தோட ஜெர்சியும் அண்ட் லக்னோவுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க. பட் மேபி லக்னோவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது இந்த லைட் அந்த புனே வாரியர்ஸ் இந்தியா ஜெர்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ண. பட் இவங்க வந்துட்டு ஃபுல் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லா டீமுக்கும் வந்துட்டு ப்ரீமியம் ஜெர்சி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரீமியம் ஜெர்சி NPL யூஸ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு தனியாக அமௌண்ட் கொடுத்து பை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் NPL 2022 மட்டும் பை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ப்ரீமியம் ஜெர்சிஸ் எல்லாமே சேர்ந்து ஃப்ரீயாகவே வந்துடும். அண்ட் அதுக்கடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா IPL இந்த NPL 2022 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா NPL மாதிரி 3 பிளேயர் மட்டும் தான் உங்களால் ரீட்டைன் பண்ண முடியும். பட் ரியல் IPL வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் வந்துட்டு மினிமம் 4 பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒன்லி 3 பிளேயர் ரிட்டன்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் இருக்க NPL இருக்க மாதிரி தான். அண்ட் இந்த NPL வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு எந்தெந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த வருஷம் புதுசு IPL வந்தாங்களோ அண்டர் 19 கிரிக்கெட் ஆடி முடிச்சுட்டு ஸோ அந்த பிளேஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ CSKல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு யார் எடுத்துருக்கோம் அப்படின்னா ராஜவர்தன் ஹங்கரேக்கர் வந்துட்டு இந்த சீசன் தான் வந்தார். ஸோ அவரை வந்துட்டு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் புதுசாக இல்லை, ஏன்னா ப்ரீவியஸ் சீசன் ப்ளே பண்ணவங்க தான். அண்ட் அடுத்து பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் யார் இருக்கா, ஓகே விக்கி ஆசுலாம் புது பிளேயர். அதுக்கப்புறமா வந்துட்டு டெல்லியில் இருப்பார் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் பார்த்தனே, ஐ மீன் ரியல் டீமில் வந்துட்டு டெல்லியில் இருக்கார் யாஸ் ஜூல் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களையும் வந்துட்டு இந்த வருஷம் IPL வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் CSKல வந்துட்டு மகேஷ் தீக்ஷனா ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த NPL ஆக்ஷன் ஸ்குவாடில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புது பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நம்ம இது NPL 2022 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தாங்களோ மோஸ்ட்லி அந்த இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நேரில் ஆட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இதில் வந்துட்டு அன்சோல்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய பேர் காட்ட முடியல என்னால் வந்துட்டு இதில். ஸோ மற்றபடி இது வரைக்கும் பாருங்க படோனி, இவரோட பேர் தெரியல, பிரசாந்த் பதோனி நினைக்கிறேன். ஸோ இவரெல்லாம் வந்துட்டு புது பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு புதுசாக வந்துட்டு NPL 2022 ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா புது பிளேயர்ஸுமே வந்திருக்காங்க. ஸோ யாருமே மிஸ் அவுட் பண்ணல, எல்லா புது பிளேயர்ஸுமே பக்காவாக கொண்டு வந்துட்டு நம்ம NPL 2022 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்துட்டு நோட் பண்ணேன். அண்ட் அடுத்த விஷயம் நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை வந்துட்டு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நம்மளோட டீம் வந்துட்டு மேட்ச் விளையாட தான் நம்ம பார்த்தோம். இப்போ KKR கூட நம்ம ப்ளே பண்ணோம், ஃபஸ்ட் மேட்ச் கொல்கட்டாவில் நடக்குது, அடுத்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருவோம். ஸோ 4வது மேட்ச் போகும்போது தான் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது மேட்ச் நம்ம குஜராத் கூட ப்ளே பண்ணுறோம். குஜராத் கூட அதுவும் எங்கே ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லெஸ். ஏன்னா நம்ம NPL 2022 நம்ம ப்ளே பண்ணுறது எப்படின்னா ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவோம். ஸோ சென்னைக்கு வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஹோம் ஸ்டேடியம் வந்துட்டு சேப்பாக் ஸ்டேடியம் அண்ட் அவே ஸ்டேடியம் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு எந்த டீம் கூட ஆடுறோமோ அந்த டீமோட ஸ்டேடியமாக தான் இருக்கும். ஸோ கொல்கட்டா கூட வந்துட்டு நம்ம கொல்கட்டாவில் ப்ளே பண்ணுவோம், பெங்களூராக இருந்தால் பெங்களூருக்குள்ள ப்ளே பண்ணுவோம், மும்பை கூட தான் மும்பையில் ப்ளே பண்ணுவோம், டெல்லியில்னா டெல்லி கூட ப்ளே பண்ணுவோம், ஐ மீன் டெல்லி கூட டெல்லியில் ப்ளே பண்ணுவோம். அண்ட் ராஜஸ்தான் கூட வந்துட்டு எப்படின்னா ராஜஸ்தானுக்கு வந்துட்டு அகமதாபாத் வந்துட்டு நம்ம NPL 2022 வந்துட்டு அகமதாபாத் வந்துட்டு ராஜஸ்தான் ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதனால காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் வந்துட்டு அகமதாபாத் வந்துட்டு கேபிட்டல், குஜராத்தோட கேபிட்டல் அகமதாபாத். ஆனால் அகமதாபாத் வந்துட்டு குஜராத் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லெஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லக்னோவுக்கு வந்துட்டு எந்த ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்லெஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டீம் அதாவது குஜராத் அண்ட் லக்னோ இந்த 2 டீமுக்கும் வந்துட்டு இந்த சீசனுக்கு ஹோம் கிரவுண்டாக இருக்க போது வந்துட்டு ஸ்பாட்லெஸ் அண்ட் ஆக்லெஸ் இந்த 2 ஸ்டேடியம் தான் இருக்க போது. ஸோ ராஜஸ்தான் வந்துட்டு அகமதாபாத்தில் ப்ளே பண்ணுற காரணத்தில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மொட்டேரா ஸ்டேடியம் வந்துட்டு அவங்க லக்னோவுக்கு ஐ மீன் குஜராத்துக்கு வந்துட்டு ஹோம் ஸ்டேடியமாக வரல. மேபி இந்த இதில் வந்துட்டு அப்கமிங் அப்டேட்ஸில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருஷன் 1.4.5 வந்துட்டு ஒரு மெகா அப்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மேபி அந்த அப்டேட்டில் மேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகமதாபாத் வந்துட்டு நம்ம குஜராத்துக்கு வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு ராஜஸ்தானுக்கு வந்துட்டு ஜெய்ப்பூரில் புதுசாக ஒரு ஸ்டேடியம் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி லக்னோவுக்கு வந்துட்டு எங்கே இருக்குன்னா கான்பூரில் வந்துட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்கும். அந்த ஸ்டேடியமும் WCC3 வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் தான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதாவது குஜராத்தோட ஹோம் ஸ்டேடியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இது ஸ்பாட்லெஸ் அண்ட் லக்னோவோட ஹோம் ஸ்டேடியம் வந்துட்டு ஆக்லெஸ். இந்த விஷயம் யாருமே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீமியம் ஜெர்சி கூட நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே NPL நான் நோட்டீஸ் பண்ணது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல மறந்த பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்துட்டு NPL வந்துட்டு மேட்ச் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பூஸ்ட் ஸ்டாமினா சேலஞ்ச் வந்தப்போ நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்துட்டு நம்ம NPL வந்துட்டு இந்த மீன் நம்ம WCC3 வந்துட்டு ஒரு பூஸ்ட் ஆடுக்காக மட்டும் இந்த மாதிரி ஒரு கட்சியும் கொண்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி கட்சியும் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் NPL ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு முன்னாடி ஒரு டிஃபரெண்டான கட்சின்னு கொண்டு வராங்க. சோ இந்த மேட்ச் ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் கட்சி வந்திருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி கொல்கத்தா கூட ஆன மேட்ச் பாத்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு கட்சி வந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு மேட்ச்க்கு டிஃபரெண்ட் கட்சின்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது இன்னொரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஈவென்ட்ல நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க. ஐ மீன் NPL வாங்கி ப்ளே பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க. பட் NPL வாங்கி ப்ளே பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க. சோ நீங்க பார்க்கல அப்படின்னாலும் மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. So, இந்த வீடியோ அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to Cricket Talks Tamil and Nanum Keliye PJ. Bye guys. Bye. See you in another video. Bye.